ஹலோ எவ்ரிவான், இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா யான் பத்தி பார்க்க போறோம், அப்புறம் நீடில் பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ஸ்லிப் நாட் அண்ட் செயின் ஸ்டிச் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து யான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட பார்த்தீங்கன்னா இது வந்து அக்ரிலிக் யான், இது பார்த்தீங்கன்னா காட்டன் யான். ஸோ இது வந்து மேக்ரமி யான். இது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் யான் இருக்கு. இது சாம்பிள் யான்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா நீடில், நீடிலும் டிஃப்ரெண்ட் சைசஸ் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம யானுக்கு எந்த நீடில் வேணுமோ அந்த நீடில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். யானை பேஸ் பண்ணி தான் நம்மளோட நீடில் இருக்கும். இப்போ நம்ம ஸ்லிப் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்லிப் நாட் போடுறதுக்கு இது வந்து நமக்கு ஸ்டார்டிங்காக இருக்கும். இது வந்து நம்ம நூலோட அட்டாச் ஆகிருக்கு என்று. ஸோ இந்த ஸ்டார்டிங் எண்ட், இந்த ஸ்டார்டிங் எடுத்து இப்படி கிராஸாக போட்டுக்கோங்க. இந்த நீடலை இன்சர்ட் பண்ணி இந்த செகண்ட் லூப்பை புல் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கு ஸ்லிப் நாட். இந்த ஸ்லிப் நாட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த நீடில் எப்படி ஹோல்ட் பண்ணுறதுன்னு தெரியணும். ஸோ இந்த நீடில் இப்படி பென்சில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நைஃப் ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஆப்ஷன் தான். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்படி க்ராஸாக போட்டுக்கோங்க. ஸோ இது எப்படி போடுவீங்க, இந்த ஷார்ட்டாக இருக்கிற எட்ஜை வந்து இந்த தம்ப் ஃபிங்கர் அண்ட் இந்த மிடில் ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இப்படி க்ராஸாக போட்டுக்கணும். இங்கே மட்டும் நம்ம க்ராஸாக போட்டால் போதும். இப்போ இந்த பக்கம் நமக்கு நூல் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் நூல் இருக்குல்ல, இது வெளியே இன்சர்ட் பண்ணி இந்த செகண்ட் நூலை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வரணும். இவ்வளோ தான். ஸோ நிறைய பேருக்கு ஸ்லிப் நாட் ஏன் போடுறோன்னு டவுட் வரும். இப்போ இந்த நூல் தனியாக இருக்குது, ஹூக் வந்து தனியாக இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து அட்டாச் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஸ்லிப் நாட் போடுறோம். ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறமா இந்த நூலை வந்து எப்படி ஹோல்ட் பண்ணுறதுன்னு தெரியணும். சின்ன நூலை தூக்கி இப்படி போட்டுக்கோங்க. ஓகேவா, இப்போ இந்த ரிங் ஃபிங்கர் அண்ட் இந்த ஸ்மால் ஃபிங்கரை யூஸ் பண்ணி இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம டைட்டாக ஹோல்ட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, சும்மா நார்மலாக ஹோல்ட் பண்ணால் போதும். இப்போ இந்த தம் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்லிப் நாட் போட்டோம் பார்த்தீங்களா, இந்த பிளேஸை இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போது இந்த நீடில் இருக்குல்ல, இதை பின்னாடி இப்படி நம்ம கொண்டு போயிட்டு இதை நம்ம ஸ்டார்டிங் ஒரு ஸ்லிப் நாட் போட்டோம் பார்த்தீங்களா, இதை வந்து லூப்னு சொல்லுவோம். இந்த லூப் வழியாக ஃபுல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லூப்பையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இப்படி இழுத்தீங்கன்னா லூப் வந்து மேலே வரும். இப்போ இதை ஸ்மால் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த ஃபிங்கரை இப்படி டைட்டாக. ஸோ இந்த டெக்னிக் உங்களுக்கு தெரியணும். ஓகேவா, இப்போ எங்கே பிடிச்சிக்கோங்க. இப்போ அகெயின் உங்களுக்கு செயின் போடணும். ஸோ இந்த இதை பேக்கில் கொண்டு போய், ஓகேவா, இப்போ அடுத்த செயின் கிடச்சிருக்கு. இப்போ அகெயின், ஸோ இதில் நீங்கள் என்ன பார்த்துக்கணும்னா, இந்த செயின்ஸ் வந்து டைட் ஆகக்கூடாது. ஓகேவா, அப்புறம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு தெரியணும். இது பாருங்கள், நான் வந்து இதை நீடில் பின்னாடி கொண்டு போய் இப்படி எழுக்கும்போது என்னோடய ஃபிங்கரும் என்ன பண்ணுது, இல்லாடி வருது. இப்போ எனக்கு நூல் வேணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபிங்கரும் பேக்கில் கொண்டு போகிறேன். இவ்வளோ தான். ஸோ இந்த ஸ்லிப் நாட்டும் செயின் ஸ்டிச்சும் நமக்கு கண்டிப்பாக ரொம்ப நல்லா தெரியணும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னா, ஜஸ்ட் வந்து கட் பண்ணிக்கோங்க ஒரு எட்ஜை. இது புல் பண்ணீங்கனாலே முடிஞ்சு பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். 20 செயின்ஸ் 30 செயின்ஸ் அப்படி கவுண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்து ஸ்லிப் நாட் இல்லைன்னா செயின் ஸ்டிச்சில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லைன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸ் இதுதான். இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சிங்கிள் க்ரோஷெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸ் வந்து ஸ்லிப் நாட் அண்ட் செயின் ஸ்டிச். ஸோ கம்ப்ளீட் பண்ணி எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. நாளைக்கு நம்ம சிங்கிள் க்ரோஷெட் கிளாஸோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.